Hello friends, இப்போ நீங்க பாத்துக்கிறது ஸ்லேட் குச்சி சேனல். இதுல நம்ம प्रीवियस வீடியோல என்னென்ன மெத்தட்லாம் பார்த்தோம்? காஸ் எலிமினேஷன் மெத்தட், காஸ் ஜோர்டான் மெத்தட், இன்வர்ஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் பை காஸ் ஜோர்டான் மெத்தட். இது வந்து இத பத்தி உங்களுக்கு நான் एक्सप्लेन பண்ணிருந்தேன். இதுல வர நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இதுல வந்து என்ன டவுட்ஸ் உங்களுக்கு வருதுனா காஸ் எலிமினேஷன் மெத்தட், காஸ் ஜோர்டான் மெத்தட், இன்வர்ஸ் மெத்தட் நீங்கள் கொடுத்துருக்க எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஆன்சர் வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு வரமாட்டேங்கி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவங்க அதில் வந்து மெயினாக பண்ணுற இப்போ பாருங்கள் காஸ் எலிமினேஷன் மெத்தட்னா என்னங்கிறத நம்ம முதல் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு நம்ம மாற்றினா அது வந்து காஸ் எலிமினேஷன் மெத்தட், ஓகேவா? அப்புறம் ஒரு ஈக்குவேஷன்ஸ் வந்து காஸ் ஜோர்டான் மெத்தடில் வந்து இங்கெல்லாம் ஜீரோ வரணும், இந்த டேர்ம் இந்த மூணும் ஜீரோ வரணும், மித்ததெல்லாம் ஒன்று வரணும், சரியா? அதுக்கடுத்து இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸை பொறுத்தவரையில் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும், சரியா? ஏ இன்வர்ஸ்னால் இதை ஐயாக எடுத்துக்கிட்டு அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷனை ஏயாக எடுத்துக்கிட்டு அப்புறம் இந்த 100 முன்னாடி வர வைக்கணும். அதான் வந்து ஏ இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் பை காஸ் ஜோர்டான் மெத்தட், சரியா? இப்போ அவங்க இதில் காஸ் எலிமினேஷன்னா இதில் மட்டும் ஜீரோ வரணும், காஸ் ஜோர்டானில் இங்கேயும் மூணு இதுலேயும் ஜீரோ வரணும், இங்கேயும் ஜீரோ வரணும், சென்டரில் மட்டும் ஒன்று வரும். அதே இது இன்வர்ஸ்லேருந்து மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். இவங்க இதில் செய்கிற மெயினான மிஸ்டேக் என்னென்னா, இப்போ ஒரு ரோவை மாற்றும் போது இப்போ நான் R1 சேஞ்சஸ்ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். சேஞ்சஸ்னால் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிற வேல்யூ வந்து R1 தான் இருக்கணும், ஓகேவா? அதுக்கடுத்து வந்து இந்த மைனஸ் ஆர் ப்ளஸ் போடுறது வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டில் இருக்கணும், இங்கே போடக்கூடாது மைனஸ், புரிஞ்சுதா? அப்புறம் வந்து R2 இருக்கலாம், R3 இருக்கலாம். அதுக்கடுத்து நம்ம கொடுக்குற வேல்யூ தான் R1 அல்லது R2 அல்லது R3 நம்மளாகவே கொடுத்துக்கலாம். அதுமாதிரி R2 சேஞ்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து R2 தான் போடணும். இங்கே நம்பர்ஸ் என்ன வேணாலும் நம்ம போட்டுக்கலாம், 3, 11 நம்மளுக்கு வேணுங்கிற நம்பர்ஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இந்த சைன் வந்து சென்டரில் தான் போடணும், ஓகேவா? அப்புறம் வந்து R1 R3 நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை போட்டுக்கலாம். அது மாதிரி R3 சேஞ்ச் பண்ணும்போது R3 தான் ஃபஸ்ட்டு வரணும், ஓகேவா? சென்டரில் தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரணும். மைனஸோ ப்ளஸ்ஸோ முன்னாடி போடாதீங்க. நான் சம் சொல்லி கொடுத்துருக்க இதிலெல்லாம் பாருங்கள். மொதல் R3 சேஞ்ச் பண்ணுறோம்னா R3 வேல்யூ தான் ஃபஸ்ட்டு போட்டிருப்பேன். இங்கே நம்பர்ஸ் என்ன நம்பர்ஸ்னாலும் போட்டுக்கலாம். இந்த சேஞ்ச் பண்ணுற அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் சைனை வந்து சென்டரில் தான் போடணும். அது மாதிரி R3 தான் ஃபஸ்ட்டு வரணும். இங்கே R3 சேஞ்ச் பண்ணும்போது R3 தான் ஃபஸ்ட்டு வரணும். அதே இது R2 R1 இங்கே முன்னாடி எழுதக்கூடாது. எழுதுனா அவங்களுக்கு வந்து ஆன்சர் வரவே வராது. அப்புறம் அதுக்கடுத்து இன்னும் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, காஸ் எலிமினேஷன் மெத்தடில் வந்து இங்கெங்கே ஜீரோ ஆக்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ காஸ் ஜோர்டான் மெத்தடில் சம் கொடுத்துருக்கும் போது இங்கெங்கே ஜீரோ ஆயிடுச்சு, எனக்கு வந்து ஆன்சர் நீங்கள் கொடுத்த XYZ கிடச்சிருச்சு, அதனால் நான் அப்படியே எழுதிட்டேன்னு சொல்லி எழுதக்கூடாது. காஸ் ஜோர்டானோட டைப் என்னது, இங்கேயே இந்த மூணையும் ஜீரோ ஆக்கணும், இது ஃபுல்லாக ஒன் ஆக்கினா தான் அது காஸ் ஜோர்டான் மெத்தட். இங்கே மட்டும் ஜீரோ ஆக்கி XYZ கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா அது காஸ் எலிமினேஷன் மெத்தட் ஆயிரும், புரிஞ்சதா? அப்போ நம்ம என்ன செய்யணும், காஸ் ஜோர்டான் மெத்தட்னா இங்கேயும் ஜீரோ ஆக்கத்தான் செய்யணும். அப் இதை மட்டும் ஜீரோ ஆக்குனீங்கன்னா அது காஸ் ஜோர்டான் மெத்தடே கிடையாது, காஸ் எலிமினேஷன் மெத்தடு. உங்களுக்கு ஆன்சர் வந்து தப்புன்னு தான் போடுவாங்க. உங்களுக்கு XYZ வேல்யூ வந்து கரெக்டாக இருந்தாலுமே அதை வந்து தப்புன்னு தான் போடுவாங்க. அது காஸ் ஜோர்டான் மெத்தட் டைப்பே இதுதான். இந்த மாதிரி ஃபார்மெட்டுக்கு மாற்றினா தான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டுன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? நீங்கள் எலிமினேஷன் மெத்தடில் மாற்றிட்டு அதை காஸ் ஜோர்டான் மெத்தட்னு சொல்லக்கூடாது. இங்கேயும் ஜீரோ கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். இங்கே 1 இந்த ஃபார்மெட்டுக்கு மாற்றினா மட்டுமே காஸ் ஜோர்டான் மெத்தட். அப்படி மாற்றினா எனக்கு ஆன்சர் வராதுன்னு சொல்லாதீங்க, ஆன்சர் கண்டிப்பாக வரும். செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் 3 மட்டும் ஜீரோ வந்துருச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு காஸ் ஜோர்டான் மெத்தடில் ஆன்சர் வந்துருச்சுன்னு சொல்லாதீங்க. அப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா அது காஸ் எலிமினேஷன் மெத்தட். ஏன்னா காஸ் எலிமினேஷன் மெத்தட் தான் அந்த மாதிரி டைப்பில் இருக்கும். இதுதான் இதுக்குள்ளே வித்தியாசம், சரியா? இதை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, ஓகே? அடுத்து பாருங்கள் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் பை காஸ் ஜோர்டான் மெத்தட். இதுலேயும் நீங்கள் மெயினாக பண்ணியிருக்க அந்த மிஸ்டேக் வந்து இது தான். R1 சேஞ்ச் பண்ணால் மொதல் R1 தான் போடணும், வேறு R2 R3 எதுவுமே போடக்கூடாது. R1 சேஞ்ச் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் R1 தான் வரணும் ஸ்டார்ட் பண்ணும்போது. அதுமாதிரி R2 சேஞ்ச் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் R2 தான் வரணும், R3 சேஞ்ச் பண்ணும்போது R3 தான் வரணும். அதுமாதிரி பாசிட்டிவோ நெகட்டிவோ அது சென்டரில் தான் வரணும். அதுக்கப்புறம் தான் அந்த நம்பர்ஸ் வரணும், R2 R3 என்ன வேணாலும் வரலாம். இங்கே வந்து இங்கே என்ன நம்பர்னாலும் போட்டுக்கலாம், பட் மைனஸ் ப்ளஸ் சைன் போடும்போது எப்பயுமே அது சென்டரில் தான் வரணும். சேஞ்ச் பண்ணுறேன், அதுமாதிரி இங்கே R1 சேஞ்ச் பண்ணுறோங்கிறத நம்ம எழுத மறக்கக்கூடாது. ஏன்னா தெரியாதுல நம்மளுக்கு எதை சேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லி எக்ஸாமில் எழுதும்போது இந்த R1 சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா R1 கண்டிப்பாக எழுதி இருக்கணும், ஓகேவா?
அடுத்து இன்னொன்று உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, எக்ஸு ஒய் ஜெட் வேல்யூ இந்த மூணு வேல்யூவும் கிடச்சிருந்தா, இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று, ஒய் ஈக்குவல் டு ஒன்று, ஜெட் ஈக்குவல் டு ஒன்று, மூணு வேல்யூ கிடச்சிருக்குன்னா ஆன்சராக கிடச்சிருச்சு. அப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு கரெக்டுன்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்காண்டி நம்மளுக்கு இப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் ஈக்குவல் டு மூணுன்னு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்மளுக்கு எக்ஸாமில் கொடுத்துருக்காங்கன்னா இதை அப்ளை பண்ணி பார்க்கணும். ஒன்று 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 சீக்குவல் டு த்ரீ, அப்போ எல்ஹெச்எஸ் சீக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் இப்படி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து கரெக்டானு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இதை வந்து எக்ஸாமில் எழுதணுங்கிற அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுறதுக்காண்டி எழுதுனா மட்டும் போதும், இதையும் எக்ஸாமில் சேர்த்து எழுதணுங்கிற அவசியம் கிடையாது, சரியா? அவ்வளோதான், இதுதான் டிஃபரன்ஸ். மொதல் புரிஞ்சுக்கோங்க, காஸ் எலிமினேஷன் மெத்தட்னா இதுதான், இந்த மூணு பாயிண்ட்டை ஜீரோ ஆக்குறது. காஸ் ஜோர்டான் மெத்தட்னா இதை மூணை ஜீரோ ஆக்கணும், இதை மூணை ஜீரோ ஆக்கணும், மித்ததெல்லாம் ஒன்று ஆக்கணும். இன்வர்ஸ்னால் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும், சேஞ்ச் பண்ணும்போது எதை சேஞ்ச் பண்ணுறோமோ அதைத்தான் ஃபஸ்ட்டு போடணும், அதுக்கடுத்து மைனஸ் ப்ளஸ் சைனை போடணும். இதோட முடிச்சுட்டு நீங்கள் எனக்கு காஸ் ஜோர்டான் மெத்தடில் ஆன்சர் வந்துருச்சு, இங்கே மூணு ஜீரோ ஆக்கினால எனக்கு ஆன்சர் வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது, சரியா? இதையும் ஜீரோ ஆக்கும்போது இந்த சைடு உள்ள வேல்யூலாம் சேஞ்ச் ஆகும், அப்போ கரெக்டாக ஆன்சர் எக்ஸோட ஆன்சர், ஒய்யோட ஆன்சர், ஜெட்டோட ஆன்சர் வரும். இதில் தான் ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி எக்ஸ் ஒய் ஜெட்டு கண்டுபிடிச்சி அப்புறம் ஒய் ஜெட் கண்டுபிடிச்சி எக்ஸ் ப்ளஸ் ஒய் கண்டுபிடிப்போம். இது இந்த மெத்தட். இந்த மெத்தடை பொறுத்தவரையில் எக்ஸு ஒய் ஜெட்டுங்கிட்டு வேல்யூ வந்துடும், அப்படியே எழுதிடுவோம் நம்ம, ஓகேவா? இதுதான் இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ், சரியா? இப்போ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சம் வரும். நான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறது ஆர் ஒன்றும் இந்த ப்ளஸ் மைனஸ் சென்டரில் போட தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. இதை சேஞ்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஆன்சர் வரும், ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த டாப்பிக்கோடு மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.